गुड मॉर्निंग स्टूडेंट्स टेंथ ग्राफ सेकेंड टाइप सेम मॉडल ना सो एग्जांपल 3.49 ड्रा द ग्राफ ऑफ y इक्वल टू 2x स्क्वायर एंड हेंस सॉल्व 2x स्क्वायर माइनस x माइनस 6 इक्वल टू 0 सो ऑलरेडी சொல்லிருக்கேன் y इक्वल टू இந்த ஈக்குவேஷன் தான் நாம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சால்வ் பண்ணனும் சோ அப்ப y इक्वल टू 2x स्क्वायर சோ x க்கு பதிலா நம்ம நம்பர்ஸ் கொடுக்கணும் எப்பவுமே -5 ல இருந்து +5 வரைக்கும் நம்பர் கொடுங்க இதுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும் ஏனா ஒவ்வொரு சம்க்கு நம்ம ஸ்டெப்ஸ் மாத்தும் போது கஷ்டமா இருக்கும்ன்றத தான் எப்பவுமே -5 ல இருந்து +5 கொடுங்கன்ற ஏனா சம்டைம்ஸ் நமக்கு இன்டர்செக்ட் ஆகும் போது ப்ராப்ளம் வரும் சோ அதனால எப்பமே -5 ல இருந்து +5 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துங்க x வேல்யூ சோ 2x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா x ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறேன் சோ x ஸ்கொயர் நம்ம ஆஸ் யூஷுவல் பாத்துறோம் 2 டைம்ஸ் சிம்பல்ஸ் யூ நம்பரே மல்டிப்ளை பண்ணோம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 5 சார் 25 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 4 சார் 16 3 3 சார் 9 மைனஸ் 2 இன்டு மைனஸ் 2 4 1 0 1 1 sar 1 2 2 sar 4 3 3 sar 9 4 4 sar 16 5 5 sar 25 so indha maari nama square kandupidichaachu next nama enna kandupidikkanumna 2x square already nama x square kandupidichadala adu kuda enna pannalam straight away 2 va multiply pannikonga so x square na already find out panni vechirukken ipo 2 ala multiply pannunga 25 into 2 50 2 into 16 30 2 2 into 9 18 2 into 4 8 2 into 1 2 2 into 0 0 kuda endha number multiply pannalam 0 2 into 1 2 2 into 4 8 2 into 9 18 2 into 16 32 2 into 25 50 so idha namakku enna values kedachirukna x oda values varaikum nama find out pannitom x use panni 2x square so namakku kuduthirukke 2x square mattum dhaan idukapra nama solve panna thevilla so indha 2x square indradhu mattum dhaan namakku enadhu answer so appo -5, 50 -4, 32 adha mari eludhunga -5, 50 -4, 32 -3, 18 -2, 8 -4, -1, 2 0, 0 1, 2 2, 8 3,18, 4,32, last one 5,50. So இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனும் 2 ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணனும் so first equation y equal to 2x square தான் எழுதணும் so நமக்கு கவனிங்க செகண்ட் ஈக்குவேஷன் 2x square minus x minus 6 இருக்கு so எனக்கு இந்த இடத்துல x வேல்யூ இல்ல கான்ஸ்டன்ட் இல்ல so x க்கு பதிலா என்ன பண்ணுங்க 0x போடுங்க கான்ஸ்டன்ட் பதிலா என்ன பண்ணுங்க 0 னு போட்டுருங்க so எப்பவுமே எந்த இடலாம் இல்லையோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் 0 னு சொல்லிட்டு அப்பதான் நமக்கு கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும் so x square 8 x க்கு பதிலா 0x னு போட்டேன் so 0x னாலும் 0 னாலும் ஒண்ணுதான் கான்ஸ்டன்ட் க்கு பதிலா 0 நெக்ஸ்ட் நாம கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எழுதுங்க so இதல y equal to ஸ்டார்ட் ஆகாததால நாம என்ன கொடுத்தோம்னா எப்பவுமே 0 தான் கொடுக்கணும் 0 equal to ஈக்குவேஷன் 2x square minus x minus 6 so as usual சொல்லிருக்கேன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதல கேன்சல் ஆகும் அப்படி கேன்சல் ஆகும் நம்ம rhs ல மட்டும் சிம்பல் மாத்துங்க ப்ளஸ் ஆ இருக்கு மைனஸ் இங்க மைனஸ் ஆ இருக்கு ப்ளஸ் ஆ மாத்திட்டேன் மைனஸ் ஆ இருக்கு ப்ளஸ் ஆ மாத்திட்டேன் சோ என்ன சிம்பல் இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் பண்றங்க y உம் ப்ளஸ் உம் என்ன கால்குலேட் பண்ணோம் சேம் y ஏ தான் வர போகுது 2y ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் சோ ப்ளஸ் உம் மைனஸ் உம் மைனஸ் பண்ணா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் 0 சோ இப்ப 0ன்றதால நாம எந்த கால்குலேஷன் நான் மாற போறது இல்ல 1 இங்க 0x இருக்கு இங்க எனக்கு प्लस वन एक्स प्लस सिंपल सो अब जीरो नम कंसिडर क्रेटा वैल्यूस मट पांग ईक्वल टू प्लस एक्स प्लस सिक्स सो मत सिंपल्स यूस पड़ो प्लस एक्स प्लस सिक्स ईक्वेशन फॉर्म आई ईक्वल टू एक्स प्लस सिक्स सेकंड स्टेप फॉर्म आमटम्स थ्री एक्स टू एक्स समटम क्वेश्चन वो अब पड़ोना आस यूशल नम्बर फर्स्ट स्टेप पड़े मारे थ्री एक्स 6 னு போடணும் இங்க எனக்கு வெறும் x ன்றதால நான் ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட் பண்றேன் सपोज 3x னு எனக்கு கொடுத்தாங்கனா நான் இந்த இடத்துல 3x னு போட்டு x நான் என்ன பண்ணுவேன்னா 3 ஓட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன் எனக்கு x னு கொடுத்தா மட்டும்தான் இப்போ ஸ்ட்ரைட்டா நான் x மட்டும் யூஸ் பண்ணிக்க போறேன் சோ இப்போ எனக்கு என்ன இருக்கு x plus 6 சோ ஆல்ரெடி x நான் எழுதி இருக்கேன் சோ எப்பவுமே செகண்ட் ஸ்டெப்ல யாரோ 2 ல இருந்து 3 ல இருந்தெல்லாம் போடாதீங்க ஏனா இன்டர்செக்டிங் லைன்ஸ் கரெக்ட்டா வராது எப்பவுமே -4 ல இருந்து +4 வரைக்கும் போடுங்க இல்லனா ஆன்சர்ஸ் நிறைய சம்ஸ் தப்பா தான் வரும் सो माइनस फोर प्लस फोर वे वैल्यूस को एक्स के नेक्स्ट प्लस सिक्स वे सो सिक्स सो इला इटे वेरी कॉन्स्टा प्लस सिक्स एलिएटें सो इत रेड कैलकुलेट पड़ा नमु वै फॉर्म आगे सो कैलकुलेट पड़ेंगे और प्लस और माइनस वै सो और प्लस माइनस माइनस पड़े सिक्स टू पड़ीचना सिक्स फोर पड़ीचना टू पर नंबर सिंपल
ப்ளஸ் சிக்ஸில் த்ரீ போயிடுச்சுன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ, சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் ப்ளஸ் ஃபோர், சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ், பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், சிக்ஸ் ப்ளஸ் ஜீரோ சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன், சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட், சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ, சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன், சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட், சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன், சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென். ஸோ மறுபடியும் இதையும் ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஆகிருக்கீங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ நமக்கு வந்து ஆன்சரு. ஸோ அப்போ மைனஸ் ஃபோர் காமா டூ, மைனஸ் த்ரீ காமா த்ரீ, மைனஸ் டூ காமா ஃபோர், மைனஸ் ஒன் காமா ஃபைவ், ஜீரோ காமா சிக்ஸ், ஜீரோ காமா செவன், டூ காமா எயிட், த்ரீ காமா நைன், ஃபோர் காமா டென். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்னா தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நம்ம ஒய் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வச்சதில்ல, அது யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைனஸ் ஃபைவ் காமா ஃபிஃப்டி. ஸோ எப்போவுமே எக்ஸ் காமா ஒய் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒயில் தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க போகிறேன். மைனஸ் ஃபைவ் காமா ஃபிஃப்டி, மைனஸ் ஃபைவ் எக்ஸில் ஒய்யில் ஃபிஃப்டி. ஸோ அப்போ எங்கே வரும்னா மைனஸ் ஃபைவ் காமா ஃபிஃப்டி. நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஃபோர் காமா தேர்ட்டி டூ, எக்ஸில் மைனஸ் டூ, ஒய்யில் தேர்ட்டி டூ. ஸோ இதோ இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற பிளேஸு இந்த பிளேஸு. மைனஸ் ஃபோர் காமா தேர்ட்டி டூ. நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் த்ரீ காமா எயிட்டு, எக்ஸில் மைனஸ் த்ரீ, ஒய்யில் எயிட்டீன். மைனஸ் த்ரீ காமா எயிட்டீன். நெக்ஸ்ட் மைனஸ் டூ காமா எயிட், எக்ஸில் மைனஸ் டூ, ஒய்யில் ப்ளஸ் எயிட். மைனஸ் டூ காமா எயிட். அதுக்கப்புறம் மைனஸ் ஒன் காமா டூ. ஸோ எக்ஸில் மைனஸ் டூ, ஒய்யில் ப்ளஸ் டூ. எக்ஸில் மைனஸ் ஒன், ப்ளஸில் டூ. மைனஸ் ஒன் காமா டூ. இதுக்கப்புறம் ஜீரோ காமா ஜீரோ. ஜீரோ காமா ஜீரோன்றது ஆரிஜின். ஸோ எக்ஸ்லையும் ஒய்லையும் ஜீரோ காமா ஜீரோ ஃபார்ம் ஆகிற இந்த பிளேஸ் தான். ஸோ ஜீரோ காமா ஜீரோ ஆரிஜின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒன் காமா டூ, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் நமக்கு இந்த பிளேஸில் மட்டும்தான் வரும். ஸோ ஒன் காமா டூ, எக்ஸில் ஒன், ஒய்யில் டூ. ஒன் காமா டூ. நெக்ஸ்ட் டூ காமா எயிட், எக்ஸில் டூ, ஒய்யில் எயிட். டூ காமா எயிட். த்ரீ காமா எயிட்டீன், எக்ஸில் த்ரீ, ஒய்யில் எயிட்டீன். 3 காமா எயிட்டீன். நெக்ஸ்ட் ஃபோர் காமா தேர்ட்டி டூ, எக்ஸில் ஃபோர், ஒய்யில் தேர்ட்டி டூ. ஸோ ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற பிளேஸு. ஃபோர் காமா தேர்ட்டி டூ. லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட் டயக்ராமில் ஃபைவ் காமா ஃபிஃப்டி. ஸோ ஃபைவ் இங்கே இருக்குது எக்ஸில், ஃபிஃப்டி ஒய்யில் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் இதுதான், ஃபைவ் காமா ஃபிஃப்டி. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணாலே முதல்ல ஜாயின் பண்ணுறங்க. ஸோ ஸ்கேல்லாம் இல்லாமல் கையாலே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டார்க்காக தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் பென் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கம்பல்சரி பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு எட்ஜஸ்லையும் ஆரோ மார்க்ஸ் போடுங்க. ஸோ ஈக்குவேஷன் எழுதுங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். கம்பல்சரி ஈக்குவேஷன் எழுதணும், எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆச்சுல எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ப்ளாட்டிங் பாயிண்ட் செய்திருப்போம், அதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். மைனஸ் ஃபோர் காமா டூ, எக்ஸில் மைனஸ் ஃபோர், ஒய்யில் ப்ளஸ் டூ. ஸோ அப்போ இந்த பிளேஸ் வரும் மைனஸ் ஃபோர் காமா டூ. மைனஸ் த்ரீ காமா த்ரீ, எக்ஸில் மைனஸ் த்ரீ, ஒய்யில் ப்ளஸ் த்ரீ வேணும். ஸோ த்ரீன்றது டூக்கும் ஃபோருக்கும் நடுவில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடம் தான் கிடைக்கும். டூக்கும் ஃபோருக்கும் நடுவில் ஒரு லைட் டார்க் லைனுக்குலாம் இங்கே யூஸ் பண்ணுங்கள். மைனஸ் த்ரீ காமா த்ரீ. நெக்ஸ்ட் மைனஸ் டூ காமா ஃபோர், எக்ஸில் மைனஸ் டூ, ஒய்யில் ப்ளஸ் ஃபோர். மைனஸ் டூ காமா ஃபோர். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் காமா ஃபைவ், எக்ஸில் மைனஸ் ஒன், ஒய்யில் ப்ளஸ் ஃபைவ். ஸோ ஃபைவ்ன்றது ஃபோருக்கும் சிக்ஸுக்கு நடுவில் தான் இருக்கும். மைனஸ் ஒன் காமா ஃபைவ். ஸோ நெக்ஸ்ட் ஜீரோ காமா சிக்ஸு. ஸோ ஜீரோ காமா சிக்ஸ்ன்னு போது சிக்ஸ் தான் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் சிக்ஸ்ன்னு போது இந்த இடத்துல தான் எழுதுவோம், ஜீரோ காமா சிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஒன் காமா செவன். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதால இந்த பிளேஸ் தான் வரும். ஒன் எக்ஸில் ஒய் செவன். ஸோ ஒன் காமா செவன். நெக்ஸ்ட் டூ காமா எயிட், எக்ஸில் டூ, ஒய்யில் எயிட்டு. ஸோ சேம் பிளேஸ் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், டூ காமா எயிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் த்ரீ காமா நைன், எக்ஸில் த்ரீ,
ஒயில் நைன். ஸோ நைன்ன்றது எயிட்டுக்கும் நைனுக்கும் நடுவில் தான் இருக்கும், சாரி எயிட்டுக்கும் டென்னுக்கு நடுவில் தான் இருக்கும். த்ரீ கமா நைன், ஸோ லாஸ்ட் ஒன் ஃபோர் கமா டென். எக்ஸில் ஃபோர், ஒயில் டென், ஃபோர் கமா டென். ஸோ இது எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈக்குவேஷனில் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ இதில் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்டர்செக்டிங்னா இது ரெண்டுத்துக்குள்ளே இன்டர்செக்ட் ஆகுதுல. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை விட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட இந்த லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் பார்க்கும்போது இது ரொம்ப மைன்யூட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மைன்யூட்டாக ஃபார்ம் பண்ணால் நம்மளால் எழுத முடியாது, ஏன்னா மைனஸ் ஒன்னுக்கும் மைனஸ் டூக்கு நடுவில் இன்டர்செக்ட் ஆகுது, டூ கமா எயிட் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம மைன்யூட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி கன்ஃபார்மாக என்ன பண்ணுங்கள், லைன் போடுங்க. ஸோ லைன் போடும்போது ஈஸியாக சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ சொல்யூஷன் எங்கே ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் ஒன்னுக்கும் மைனஸ் டூக்கு நடுவில் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒனுக்கு எங்கே கிடைக்குது பாருங்கள், டூ கமா எயிட்டில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்டிங் இந்த உங்களோட இந்த யூ ஷேப்பும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிறத இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டு அழகாக பாருங்கள். ஸோ பார்க்கும்போது எக்ஸ்லேயும் ஒய்லையும் பாருங்கள் இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே எங்கே எக்ஸில் வருது பாருங்கள், மைனஸ் ஒன்னுக்கும் மைனஸ் டூக்கு நடுவில் அப்போ என்ன இருக்கும், மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு நேரம் அப்படியே பாருங்கள் இன்டர்செக்ட் ஆன இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் நடுவில் வருது, அப்போ என்ன வரும்னா 4.5. ஸோ அப்போ இது எப்படி எழுதலான்னா, இன்டர்செக்டிங் பாயிண்ட் மைனஸ் 1.5 கமா 4.7 எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், ஃபோர் கிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள் 2.8. ஸோ அது இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸில் நான் எழுதின பாருங்கள். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் மைனஸ் 1.5 கமா 4.5 ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன் எங்கே இன்டர்செக்ட் ஆச்சு, 2.8. ஸோ சொல்யூஷன் எழுதும்போது சொல்லியிருக்கேன் நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ எக்ஸ் வேல்யூ தான் இந்த இடத்துல, இது எக்ஸ் வேல்யூ தான் மைனஸ் ஒன். ஸோ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1.5 கமா, அடுத்து இன்னொரு ஆன்சரில் எக்ஸ் வேல்யூ 2. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். சப்போஸ் சொல்யூஷன் வரலனா மட்டும்தான் நோ ரியல் ரூட்ஸ்னு எழுதணும், மற்றபடி எதுக்குமே இதுக்கு சொல்யூஷன் எழுதக்கூடாது. ஸோ ஸ்கேல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு, ஸ்கேல் கம்பல்சரி எழுதணும். ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டே ஸ்கேல் எழுதலாம், இந்த இடத்துல ஸ்பேஸ் எனக்கு எங்கே இன்டர்செக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வேற எங்கேயாவது கூட எழுதிக்கோங்க ஸ்பேஸ் இருக்க இடத்துல. ஸ்கேலு எப்பவுமே மாறாது, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர், சேஞ்ச் ஆகாது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1, 2, 3, 4 எழுதிருந்தால 1 யூனிட் தான், எஸ் போடக்கூடாது, ஏன்னா 1, 2, 3 யூஸ் பண்ணும்போது வராது. ஸோ நம்ம எப்போ 2, 4, 6, 8 யூஸ் பண்ணும்போது தான் யூனிட்ஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், 2, 4, 6 எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 2 யூனிட்ஸ். ஸோ ஒன்றுக்கு மேலே நம்ம நம்பர்ஸை டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் யூனிட்ஸ்னு எழுதணும். ஸோ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு ஹோம்ஒர்க்ஸ் 2 சம்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் சம் தேர்ட் சம் எக்ஸசைஸில் கம்பல்சரி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எல்லாம் -5 +5 வரைக்கும் போடுங்க. செகண்ட் ஸ்டெப்ஸில் எல்லாருமே அந்த எலிமினேஷன்ஸில் -4 +4 வரைக்கும் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா சம்ஸுமே ஆன்சர் ஈஸியாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.